रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணுமினத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரே நிலையும் மெய்யா முயர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருபெயர்கோன் யாரினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்வணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं हठारिनामानमहं प्रपद्ये मोक्षं एन्नाल् एन्न என்பதை பற்றி பல சித்தாந்தங்கள்ல பலவிதமா சொல்லியிருக்கார். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு சித்தாந்தத்துல சொன்னதை இன்னொருத்தர் ஒத்துக்கல, அவ வேற மாதிரி சொல்றா. நியாயசாஸ்திரம், வைசேஷிக சாஸ்திரம், சாங்கியம், யோகம், ஒன்னொன்னு ஊர் மாதிரி இருக்கு. நம்ம விசித்தாத்வைத சித்தாந்தத்துல மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போய் எம்பெருமானை அடைந்தல் தான் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். இது நாம சொல்றோம் இல்ல, உபனிஷத் தரிசனம் அப்படின்னு சொல்லணும் இல்ல, ஏன்னா உபனிஷத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கு. அது சரி, எம்பெருமானை அடைவது இருக்கட்டும், எம்பெருமானை அடையும் போது இந்த ஜீவாத்மா எந்த நிலையிலே இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. அடைபவனான ஜீவாத்மா இருக்கான்னு சொல்லுவோம், அவனுடைய சொரூபம் என்ன, அவன் எந்த நிலையில இருக்கான் அப்படின்னா, இப்ப இருக்கும்போது இந்த சம்சாரத்துல இருக்கும்போது அவன் கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கான். ஆனால் இந்த மோட்ச நிலையில கர்ம வசப்படாதவனாக இருக்கான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, கர்மத்துல வசப்பட்டு இருக்கும்போது இவனுக்கு என்னென்ன தோஷங்கள் இருந்ததோ அந்த தோஷங்கள் எதுவுமே அப்ப கிடையாது. கர்மத்துக்கு வசப்பட்டாதான் சுகதுக்கங்கள்லாம் வரும். கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கும் பொழுது சரீரம், இந்திரியங்கள் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சரீரேந்திரியங்கள்லாம் கிடையாது, சுகதுக்கங்கள்லாம் கிடையாது. கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கும்போது ஞானம் குறைவா இருக்கும், மோட்சத்துல அதுவும் கிடையாது. ஏன்னா சர்வஜனாக ஆயிடுவான், எல்லாம் தெரியும் இவனுக்கு, அந்த நிலையை அடைஞ்சிருவான்.
ஆனா எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னு கேட்டா கர்மத்துக்கு வசப்பட்டு இருத்தல் அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு கர்மத்துக்கு வசப்படாதவனாக ஜீவாத்மா ஆகிறான். இதை அபகத பாப்மா அப்படின்னு வேதம் சொல்லும். பாப்மா பாபம் அப்படின்னா கர்மம், அந்த கர்மத்துக்கு வசப்படாமல் கர்மத்தை விட்டு ஒழித்தவனாக அங்க இருக்கான். இந்த நிலையை ஜீவாத்மா அடையணும் இல்லையா? இந்த நிலையை அடையணும்னா சம்சாரத்தை விடணும், கர்ம பந்தத்தை விடணும். கர்ம பந்தத்தை விட்டு ஜீவாத்மா அந்த நிலையை அடையணும் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு அழகான விஷயம் ஒண்ணு சிபாஷ்யத்துல சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார், சிபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். என்னன்னு கேட்டா இந்த மோட்சம் என்பது ஜீவாத்மாவானவன் புதிய நிலையை அடைதல் அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்ன என்னன்னு கேட்டா இயல்பான நிலையை ஆவிர்பாவம் பெறுதல் அப்படின்னு சொல்லணுமா. அதாவது ஜீவாத்மாவுக்கு இயல்பான ஒரு நிலை, சுவாபாவிகமான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா கர்ம வசப்படாமல் இருக்கிறது இவனுக்கு சுவாபாவிகம். ஆனால் இவன் கர்ம வசப்பட்டு இருக்கானே தவிர உண்மையில இவன் கர்ம வசப்படாமல் இருக்க தகுதியானவன். சிலதெல்லாம் ஏறிட்டு வரா மாதிரி இது இல்லாததை ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதன்படி நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி கர்மத்தை நாம ஏறிட்டு வச்சிருக்கோம். உண்மையில பார்த்தா இந்த ஆத்மா கர்மத்துக்கு வசப்படாமல் இருக்க வேண்டிய ஆத்மா, அதுதான் இதுக்கு ஸ்வரூபம் ஜீவாத்மாவுக்கு. எப்படியானால் பகவத் சேஷத்வம் அப்படிங்கிறது சுரூபமும், அந்த மாதிரி கர்ம வசப்படாமல் இருத்தல் அப்படிங்கிறதும் சுரூபம். அந்த சுரூபத்தை விட்டுட்டு தான் இப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டான்னா சம்சாரத்துல கர்ம வசப்பட்டு இருந்துட்டு இருக்கோம். இப்போ மோக்ஷம் அப்படின்னாலே விடுபடுதல் அர்த்தம், கர்மத்திலிருந்து விடுபடுதல். கர்மத்திலிருந்து விடுபட்டாச்சுன்னா அப்ப ஜீவாத்மாவுடைய அந்த ஸ்வஸ்வரூபம் அப்படிங்கிற சுரூபம் இருக்கும் இல்லையோ அது வெளிப்படும். ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவா அப்படின்னு அதுக்கு பெயர். இதையே இவ்வளவு சிரமப்பட்டு சொல்றா அப்படின்னா அழகா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கர்மத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னு ஒண்ணு, ஜீவாத்மா தன் சொரூபத்தை அடைதல் அப்படின்னு வந்து இந்த ரெண்டு ரெண்டு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். கர்மத்திலிருந்து விடுபட்டால் அதுதான் ஜீவாத்மாவுடைய சொரூபம், ஏன்னா கர்ம வசப்படாமல் இருக்காங்க இல்லையோ. அதனால ஜீவாத்மாவின் சொரூபமும் அதுவும் ரெண்டும் ஒண்ணுதான். இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அனிஷ்ட நிவர்த்தினா கர்மத்திலிருந்து விடுதல், இஷ்டப்பிராப்தி அப்படின்னா புது சொரூபத்தை அடைதல். இது ரெண்டும் ரெண்டு கிடையாது, இஷ்டப்பிராப்தியும் அனிஷ்ட நிவர்த்தியும் ஒண்ணுதான். கர்மத்துக்கு வசப்படாமல் ஜீவாத்மா கர்மத்தை விட்டு ஒழித்தான், முழுதுமாக விட்டு ஒழித்தான் அப்படின்னா அப்ப ஜீவாத்மா அவன் சொரூபத்தை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மோட்சம். ஆனா பரமாத்மாவை அடைதல் மோட்சம் இல்லையா அப்படின்னா பரமாத்மாவை அடைதல் தான் மோட்சம். அந்த அடைபவன் இருக்கான் இல்லையோ ஜீவாத்மா, அவன் அந்த பரமாத்மாவுக்கு விசேஷனமாக, பரமாத்மாவுக்கு பிரகாரமாக, பரமாத்மாவை அனுபவிப்பவனாக, பரமாத்மாவுக்கு தாசனாக இவனும் இருக்கான் இல்லையா. அப்போ இதையும் சேர்த்து வச்சு அந்த பரமாத்மா அவை அடைகிறான். அதாவது ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவத்தோடு கூட இவன் பரமாத்மாவை அடைகிறான் அப்படிங்கிறது தான் மோட்சம். அதனால அதுவும் சேர்த்து வச்சுதான் வரும். பரமாத்மாவை அடைதல்ங்கிறது முக்கியமானது, அதற்கு விசேஷனமாக ஜீவாத்மா ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவத்தை பெறுகிறான் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதனால இது ரெண்டும் சேர்த்து மோட்சம் அப்படின்னு பெயர். இப்போ ஆழ்வார் அதைத்தான் விசேஷமாக இப்ப அனுபவிச்சுருக்கார். ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ ஜீவாத்மஸ்வரூபம், அதை அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள்னா இப்ப நம்ம கண்கழ்ச்சி வந்து அப்படிங்கிற திருவாய்மொழியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த ஜீவாத்மஸ்வரூபத்தை நன்றாக புரிந்து கொள்வதே ரொம்ப கஷ்டம். இது ஏதோ யோகத்தினாலே இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னா அது யோகம் என்ன அவ்வளவு சுலபமா இருக்கான்னா, இந்திரியங்களை எல்லாம் அடக்கி பிராகிருத விஷயங்களை எல்லாம் ஜெயித்து யோகம் செய்து அந்த ஜீவாத்மாவை யாரு உணர்ந்து கொள்ள போறா? அதனால அப்படிப்பட்ட ஜீவாத்மாவுடைய சொரூபத்தை புரிந்து கொள்வதோ, அதை நேர சாட்சாத்தாக பார்ப்பதோ அனுபவிப்பதோ இதெல்லாம் ரொம்ப துர்லபமான விஷயம். இது ஆழ்வார் ஏன் சொல்றான்னா, அப்படிப்பட்ட விஷயத்தை எம்பெருமான் வந்து எனக்கு காட்டி தந்துருளினான். அதுவும் அவனது இன்னருளேங்கிறது இங்கே மொத்தத்திலையும் சேரும். அவனது இன்னருளாலே நான் அந்த ஜீவாத்மஸ்வரூப யாத்தாத்மிய அனுபவம் அப்படின்னு பெயர், ஆத்மாவனுடைய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன், பரமாத்மாவுக்கு விசேஷமாக ஜீவாத்மா இருக்கக்கூடிய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு இங்க சாய்ச்சின்னு வர. இப்போ
இந்த கண்கழ்ச்சி வந்து அதுல ஏழாவது பாசுரம் நாம பார்க்கணும். அதுல முதல்ல ஆரம்பமே பிள்ளாண்டிய ஸ்ரீசுத்தி இதுதான், இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவமே மோட்சமாகிறது, மோட்சம் பெற்றால் பெரும் சுகமாவதும் அதுவே அப்படின்னு. ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவம் இருக்கும் இல்லையோ, ஆத்மஸ்வரூபம் ஆனது வெளிப்படுகிறது. இதனால மறைஞ்சிருந்தது சம்சார திசையில, கர்மத்துக்கு வசப்பட்டு இருந்தது. அப்படி இல்லாமல் இயல்பான நிலையை ஆத்மஸ்வரூபம் பெற்றது. ரத்தனம்தான் உதாரணம். ரத்தனத்துல அழுக்கு ஏறிடுச்சு, அழுக்கெல்லாம் எடுத்தாச்சுன்னா இயல்பான நிலையில அது இருக்கு. அந்த மாதிரி தான் இதுதான் மோட்சம். மோட்சத்துல சுகம் என்ன அப்படின்னா என்ன கேட்டா அதுவும் இதுதான். சஸ்வரூப ஆவிர்வாவம் ஜீவாத்மா ஸ்வரூபங்கிறது ஆனந்த ஸ்வரூபம். அது அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை பெறுகிறான் அப்படிங்கிறதா, அதுதான் வந்து ஆனந்தம் அப்படிங்கிறதும், சுகம் அப்படிங்கிறதும் அதுதான் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம் அப்படிங்கிற மோட்சமானது இருக்கொல்லியோ, இது சட்டுன்னு எல்லாருக்கும் கை வந்து விடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது, அது முதல்ல யோகம் பண்ணவாளுக்கு யோகம் பண்ணாதான் கை வரும், யோகம் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் சொன்ன. இப்ப அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற, அடுத்த பாட்டுல அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற. இந்த பாட்டுல என்ன கேட்டா, முதல்ல ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவம்னா என்ன, மோக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதை யார் நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மோக்ஷம் கை வரும். இதுவே சரியா புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் இது. அப்ப புரிஞ்சுக்காதவா என்ன பண்ணுவாங்க கேட்டா, வேற ஏதோ கதை பேசின்னு இப்படியே சம்சாரத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை இப்பொழுது ஏழாவது பாசுரத்திலே சாதிக்கிறார். அதுவே வீடு வீடு வேற்றின்பம் தானும் அது தேறி, எதுவே தானும் பற்றின்றி யாதும் இலிகள் ஆகிற்கில், அதுவே வீடு வீடு பேற்றின்பம் தானும் அது தேராது, எதுவே வீடு ஏதின்பம் என்று எய்த்தார் எய்த்தார் எய்த்தாரே. அதுவே வீடு. இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுதான் வீடு. இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவம் இருக்கிறதே அதுதான் மோட்சம். வீடு பேற்று இன்பம்னு மோட்சத்துல வரக்கூடிய இன்பம் என்ன கேட்டா அதுவும் அதுதான். இந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தில் தேறி நிச்சயமாக உறுதியாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மற்ற விஷயங்களில் பற்ற எல்லாம் விட்டுவிட்டு, மற்ற விஷயங்களைத்தோட சம்பந்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அவர்கள் ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவம் என்கிற அந்த மோட்சத்தை பெறுவார்கள். அவர்களுக்கு தான் இந்த மோட்சம் கைவரும். இப்படி இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த மோட்சம் கைவராது. யார் தேறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம், யார் தேராது இருக்கிறார்களோ அவர்கள் மோட்சம்னா என்ன, மோட்ச இன்பம்னா என்ன அப்படின்னு இதையே பேசிட்டு இருப்பாளே தவிர சம்சாரத்துல தான் இருப்பா, மோட்சத்துக்கு போக மாட்டார் என்பதாக தாத்பரியம். இதுல முதல் வரியில, முதல் இரண்டு வரியில பார்த்தா, அதுவே வீடு வீடு வேற்றின்பம் தானும் அது தேறி, எதுவே தானும் பற்றின்றி அப்படின்னு, இந்த விஷயத்தை யார் தேறி இருக்கிறார்களோ, அதாவது திருடமாக நிச்சயமாக புரிந்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மற்ற விஷயத்தை விட்டு மோட்சம் அடைவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மூணாவது வரியில, அதுவே வீடு வீடு வேற்றின்பம் தானும் அது தேராதுங்கிறார். இத தேராமல் யார் இருக்காளோ அவ எதுவே வீடு ஏது இன்பம் அப்படின்னு கேள்வி கேட்டு எய்த்தார் எய்த்தார் எய்த்தாரே அப்படின்னு அவ இங்கே சம்சாரத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்ற. அதனால என்ன குறிப்பும் கேட்டான்னா, முதல்ல மோட்சம்னா என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு மற்ற விஷயங்களை பற்றி விட்டால் அப்ப மோட்சம் வரும் அப்படின்னு அர்த்தம். மோட்சம்னா என்னன்னு கேட்டா ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவமே மோட்சம். போன ஸ்லோகத்துல போன பாசுரத்துல ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தானே சொன்ன, அதுவே குறிப்பா சொல்லிருக்க, அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே அப்படின்னு சொல்லி இருக்க. அதனால அதுவே வீடு, இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம் தான் மோட்சம். வீடு பேற்று இன்பம் தானும் அது, அந்த வீடு பேற்று இன்பம், வீடுங்கிற புருஷார்த்தத்துல இருக்கக்கூடிய சுகம்னு இருக்கும் இல்லையோ, அதுவும் அதுதான். ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவங்கிறது ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமானபடினால, அந்த ஆனந்தத்தை சுரூபத்தை அடைகிறான் அப்படிங்கிறபடினால ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான்னா, அப்போ மோட்ச இன்பம் அப்படின்னா அதுவும் இதுதான். அதாவது ரெண்டு இருக்கு, மோட்சம்னா விடுபடுதல் அர்த்தம்,
அப்புறம் அங்க போய் ஆனந்தம் அடைதல் அப்படின்னு இருக்கு, ரெண்டு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். விடுபடுதல் அப்படிங்கிறதும் ஆனந்தம் அடைதல்ங்கிறது ரெண்டு கிடையாது. விடுபட்டான், அதான் சம்சாரத்திலிருந்து, கர்மத்திலிருந்து, கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டானால் அப்ப ஆனந்த சுரூபமான ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிச்சுருப்பான் அப்படின்னு. இதான் முதல் வரிக்கு அர்த்தம். இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவமே மோட்சம் ஆகிறது, மோட்சம் பெற்றால் பெரும் சுகமாவதும் அதுவே, அது தேறி இந்த விஷயத்தை நன்றாக என்று அத்தியவசித்துக் கொண்டு இதை நன்றாக அத்தியவசம்னா இதை நிச்சயித்துக் கொண்டு அப்படின்னு அர்த்தம். எதுவே தானும் பற்றின்றி இந்த நிச்சயத்தோர என்ன பண்ணான்னா மற்ற விஷயங்களே பற்றை விட்டு விடுவார்கள். எதுவேதானும், எதுதான் ஆகட்டும், எந்த வஸ்து தான் ஆகட்டும், அந்த வஸ்துவிலே பற்றை விட்டு விடுவார்கள். போக்கியம் போகோபகரணம் எது இருக்கோ, எதுவானாலும் எது ஏதானும் அதில் பற்றை விட்டு விடுவார்கள். எதுவே தானும் பற்றின்றி யாதுமிலிகள், அது மட்டுமல்ல யாதுமிலிகள், எதுவுமே கிடையாது, சம்பந்தத்தை விட்டால் மாத்திரமில்லை, அதில் எந்த விதமான தொடர்பையும் விட்டு விட்டார்கள். பற்றின்றினா என்னுடையது என்கிற மமகாரத்தை விட்டார்கள் அர்த்தம். அது மட்டுமல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய ருச்சி வாசனை இதெல்லாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். ஆகிற்கில் அப்படியாக ஆனால், அப்படி ஆனால் அதாவது முதல்ல திடமான அத்தியவசாயம் வரணும், அப்புறம் மற்ற விஷயங்களிலே பற்றை எல்லாம் விடணும், அப்புறம் யாதுமெளிகளாக அதனுடைய ருச்சி அதனுடைய வாசனை அதையும் விடணும். ருச்சி வாசனைன்னு ரெண்டு இருக்கு. அதான் ஒரு கர்மா ஒரு பாபம் பண்ணோம்னா அப்ப அதனுடைய வாசனை இருக்கும் நமக்கு. அந்த பாபத்துக்கு பல சக்திகள் உண்டு. பாபமானது துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணு. பாபமானது நம்மளை அயோக்கியனாக ஆக்கும், அதாவது வைதிக கர்மங்கள்ல செய்ய விட்டாதபடி நமக்கு யோக்கியதையே குறைத்து விடும். ரெண்டு. மூணாவது, பாபமானது மற்றொரு பாபத்தை இதே போல வேறொரு பாபத்தை மறுபடியும் செய்ய தூண்டும். அந்த தூண்டுவதற்கு அதுக்குதான் வாசனா அப்படின்னு பெயர். அந்த வாசனை இருந்தானா மற்றொரு பாபத்தை செய்யணும்னு ஆசை பிறக்கும், அந்த ஆசைக்கு ருச்சி அப்படின்னு பெயர். இதனால தொடர்ந்து மறுபடியும் பாபம் செய்வான். நஷ்டப்பிரஜ புனரண்யம் பாபமாரபதே நராகா. பாபம் செய்தவன் கட்டாயம் மறுபடியும் அந்த பாபத்தை திருப்பி தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பான். இது பாபத்தினுடைய ஒரு சுவாவம். ஆகா அதெல்லாமும் விடணும். இந்த வாசனா ருச்சி உட்பட எல்லாவற்றையும் இவன் விட்டு விட்டவனாக, பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி வாசனா எல்லாவற்றையும் விட்டு விட்டவனாக ஆகிற்கில், அப்படி ஆனால் எதுவே தானும் பற்றின்றி யாதும் எலிகள் ஆகிற்கில். ஆக திடமான அத்தியவசாயத்தை பெற்று ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவமே மோட்சம் என்று புரிந்து கொண்டு அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்று என்பதற்காக மற்ற விஷயங்களிலே பற்றை விட்டுவிட்டு ருச்சி வாசனை எதுவும் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறவன் யாரோ, அப்படி ஆனால் அதுவே வீடு. வீடு வேற்றின்பம் தானும் அது, அப்போ அதுவே வீடு, அவர்களுக்கு அதுவே மோட்சமாகும். அந்த வீடு பேற்றின்பம் அப்படிங்கிறதும் அதுவேதான் ஆகும். அதுவே வீடு, வீடு வேற்றின்பம் தானும். இப்ப அதுவே வீடுங்கிற எதை சொல்றாருன்னா அந்த வைராக்கியம் இருக்கொல்லையோ, எதுவேதானும் பற்றின்றி ஒரு நிலை இருக்கொல்லையோ, அதுவேதான் மோட்சம்ங்கிற மாதிரி ஆயிடுவான். ஏன்னு கேட்டா இது உபசார வார்த்தை. வைராக்கியம் வந்துட்டுனா வேற மோட்சம் இல்லை, அதுவேதான் அதுவேதான் மோட்சம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக உபசார வார்த்தை ஆயுர் கிருதம் அப்படின்னு உதாரணம் எழுதியிருக்கார். நெய் தான் ஆயுஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயுஷுக்கு காரணம் நெய்னு அர்த்தம். நெய் சாப்பிட்டா நல்லா ஆயுஷ் வரும். அதுக்காக என்ன சொல்றாங்க கேட்டா குழந்தைகிட்ட சொல்ற நல்லா சாப்பிடு நிறைய ஆயுஷ் வரும்னு சொல்லே சாப்பிட்ற இதுதான் ஆயுஷ் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக இதுதான் மோட்சம் அப்படின்னா இந்த வைராக்கியம் வந்துட்டுனா மோட்சம் அப்படின்னு அர்த்தம். மோட்சத்துக்கு காரணம் அப்படிங்கிற அர்த்தத்துல எதுவேதானும் பற்றின்றி யாதும் எலிகளாக இருக்கில் அதுவே வீடு. மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம் உங்களுக்கு வந்து ருச்சி வாசனை எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா அப்புறம் என்ன, அதான் வீடு. அதுக்கப்புறம் மோட்சம் ஒண்ணு, அது வரட்டும். இது வந்து தெரியும், அப்ப இதுவே வீடு. வீடு பேற்றின்பம் தானும், மோட்ச சுகம் அப்படின்னு சொல்றாள், அதுவும் இதுதான் அப்படின்னு வரைக்கும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை. அப்புறம் அது தேராது. இப்படி தேராமல் யார் இருக்காளோ அவர்களுக்கு மோட்சம் வராது. இந்த திடமான அத்தியவசாயம் இல்லாத வாழ்க்கை வைராக்கியமும் வராது, அந்த மோட்சமும் வராது. எதுவே வீடு ஏதின்பம் என்று அவர்களை என்ன பண்ணுவா, எதுவே வீடு அப்படிங்கிறா. வீடுங்கிறாள் வீடுன்னா என்ன, வீடுன்னா என்னன்னு இதை பத்தியே விசாரம் பண்ணிட்டு இருப்பார். ஏது இன்பம், இல்ல வீடுனா மோட்சம், மோட்சம் மோட்ச இன்பம் என்ன, மோட்சம்னா என்ன, மோட்ச இன்பம்னா என்ன அப்படின்னு என்று
எய்த்தார் எய்த்தார் எய்த்தாரே இப்படியே சுத்தி எய்த்தார்னா இழைத்தவர்கள் ஆயிடும். அவர்கள் விஷயத்திலே ஈடுபட்டு ஈடுபட்டே அவர்கள் இழைத்து போய் விடுவார்கள். இது மோட்சம், இது மோக்ஷ சுகம் அப்படின்னு சம்சயம் பண்ணி 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 பண்ணியே இப்படியே இழைச்சு போய் விஷய சங்கத்திலேயே இருப்பவர்கள், இந்த சம்சாரத்திலேயே சுற்றி கிடப்பவர்கள் ஆவார்கள். மற்ற பேர்ல தேடாது இருப்பவர்கள் எல்லாம். அதனால பிள்ளான் வந்து அழகா சாதிக்கிறார், இந்த ஆத்மஸ்வரூபாவிர்பாவமே மோட்சமாகிறது, மோட்சம் பெற்றால் பெரும் சுகமாவதும் அதுவே என்று அத்தியவசித்துக் கொண்டு வெதிரிக்த விஷய சங்கத்தை எல்லாம் விடில் ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவ லட்சணமா இருந்த மோட்சம் கைவரும். இப்படி செய்யாதார்க்கு கைவராது, அவர்கள் சம்சரித்தே போம் இத்தனை என்கிறான். அதனால இந்த ஆத்மஸ்வரூபத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவம் தான் மோட்சம், வேற புதுசா மோட்சத்தை தனியா ஒண்ணு நமக்கு கிடைக்க போறது இல்ல. இயல்பான சுரூபம் இத்தனால மறைஞ்சிருக்குது, மறைஞ்சு கர்மத்தினாலே மறைஞ்சிருக்கு. அந்த மறைவுங்கிறது போயிடுத்துனா ஆத்மஸ்வரூபம் தானே பிரகாசமாயிடும் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்றார். முதலே சொன்ன இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு பெற வேண்டிய ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு பகவான் தன்னுடைய கிருபையினாலே நேர புரிந்து கொள்ளும்படி செய்தான் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையோ, அது இந்த எல்லா துறையிலும் அதை சேர்த்துக்கணும். எத்தனை பேர் சம்சாரத்திலே இருந்துட்டு இருக்க இந்த விஷயம் புரியாமல், அப்படி இருக்குச்ச எனக்கு இதை புரியும்படி பண்ணான் எம்பெருமான், அத்தியோசிக்கும்படி பண்ணான் எம்பெருமான். அதான் சாட்சா சுவாமி சாதிக்கிறார், இப்படி சாதன தௌஷ்கர் ஏன துஷ்பிராபியமான ஆத்ம வஸ்துவை கிடீர் எனக்கு பிரத்யட்சிப்பித்து அருளினான். இந்த ஆத்ம வஸ்துவை தான் எனக்கு காமிச்சேன், முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுண்டு வைராக்கியத்தை விட்டுட்டு வைராக்கியத்தை பற்றி கொண்டு மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கணுமே. அதனால ஐந்தாவது பாசுரத்துல பார்த்தோம்னா உணர்ந்து மேலும் காண்பரிது அப்படின்னு, இது உணரவே முடியாது அப்படின்னு உணர்ந்தாலும் காண்பரிது அப்படின்னு. அடுத்த பாசுரத்திலே யோகத்தினால கூட பிரத்யட்சமா பாக்குறதுல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குன்ற, இந்த பாசுரத்துல வைராக்கியத்தினாலே ஆத்மாவை நாம் ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேணும், அந்த வைராக்கியம் பெறுவதும் அரிது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்ற. அடுத்த பாசுரம், எய்த்தார் 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 என்று இல்லத்தாரும் புறத்தாரும் மொய்த்தாங்களறி முயங்கத்தாம் போகும் போது உன்மத்தர் போல் வித்தே ஏறி அனுராகம் பொழியும் போது எம் பெம்மானோடு ஒத்தே சென்று அங்குள்ளம் கூட கூடிற்றாகில் நல்லுரைப்பே. அடுத்த விஷயம், இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம் அப்படிங்கிற மோட்சமானது கிடைக்கணும்னா அப்போ இன்னொரு விஷயம் வேணும், என்ன அப்படின்னு கேட்டா அந்திம ஸ்மிருதி அப்படின்னு. கடைசி காலத்துல இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றியதான ஒரு அனுசந்தானம் ஒண்ணு வேணும், அது இருந்தா தான் கிடைக்கும். நம்ம அந்திம ஸ்மிருதி பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம், மோட்சம் இப்ப சரணாகதி பண்ணவனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை அப்படின்னு இருக்கு, அதாவது சொப்ரேத்திரத்தினாலே தேவையில்லைன்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. அதுக்கிட்ட இப்ப பக்தி யோகம் பண்றவாளுக்கு அந்தியஸ்தி வரதானம் வேணும். அப்ப இவ ஆத்மஸ்வரூபத்தை அவர்கள் பெற வேணும் அப்படின்னா அப்ப அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றியான ஸ்மரணங்கிறது கடைசியில வரணும். பகவானுக்கு தாசன்னா அபகத பாபத்துவம் எனக்கு ஸ்வரூபம் அப்படிங்கிறது வேணும். அது வருது அவ்வளவு சுலபமா என்ன, அதனால அதுவும் கஷ்டம் அப்படிங்கிற. எப்படியான ஒவ்வொரு பாசத்திலும் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வர, இந்திரிய இதயம் வந்தாதான் ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம் பெற முடியும், இந்திரிய ஜெயங்கிறது கஷ்டம், வைராக்கியம் வந்தாதான் அது வரணும், முதல்ல ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சின்றாதான் மற்ற விஷயத்துல வைராக்கியம் வரும். ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் இதெல்லாம் ரெண்டா புரிஞ்சின்றாதான் மற்ற விஷயத்துல வைராக்கியம் வரும், அப்படி வைராக்கியம் வந்தாதான் இந்த மோட்சம் கிடைக்கும், ஆனா அதுவும் கஷ்டம் அப்படின்னு ஒண்ணுனா சொல்லிட்டு வர, இந்த பாசுரத்துல அதிகப்படியா சொல்லக்கூடிய விஷயம் அந்திமஸ்மரணம் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி காலத்திலே, அதாவது மரண காலத்திலே கடைசி காலத்திலே இந்த ஆத்ம அனுசந்தானம் பகவத் ஸ்வரூபம் மாதிரியாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணணும், அதுவும் வேணும், அதுவும் கஷ்டம் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றேன். அதனாலதான் பிள்ளான் ஒரே வரியில சாய்ச்சிருக்க, இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவ லட்சண மோட்சமானது இந்திரிய ஜெய மாத்திரத்தாலே கைவராது, இந்திரியத்தை ஜெயிச்சுட்டாங்கன்னா வந்துடும் நினைக்காதுங்கோ, அந்திம தசையிலே பகவத் சமானாக்கார
ஆத்மா அனுசந்தானமும் வேணும் என்கிறார். அந்துவ திசையிலே பகவத் சமானாகாரமாக இந்த ஆத்மாவை அனுசந்தானம் பண்ணும். ஏன்னா பரமாத்மா அப்படிங்கிற ஆத்மா எப்படி இருக்கோ ஆனந்த ஸ்வரூபமா இருக்கோ அப்படிதான் இதுவும் ஆனந்த ஸ்வரூபம். பரமாத்மாங்கிறவர் எப்படி கர்ம வசப்படாதவரோ அந்த மாதிரிதான் இதுவும் கர்ம வசப்படாது. அதனால அந்த எட்டு குணங்கள் சொல்ற உபநிஷத்துல அப்ப அத பாப்பா விஜரோ விமிருத்து விசோகோ விதிகத்சா அபிபாசா சத்தியகாம சத்தியசங்கல்பா அப்படின்னு இந்த எட்டும் பரமாத்மாவுக்கும் உண்டு ஜீவாத்மாவுக்கும் உண்டு. அப்ப கதப்பா அப்பா கர்ம வசப்படாதவன் அப்படின்னு ஆரம்பிச்சு எந்த தோஷமும் இல்லாமல் ஞான ஆனந்த கல்யாண குணங்களோடு உடையவன் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கும் உண்டு ஜீவாத்மாவுக்கும் உண்டு. அப்படி பரமாத்மாவுக்கு சமமாக ஜீவாத்மாவை இவர் அந்திம தசையிலே அனுசந்தானம் பண்ணினால் அப்ப அந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம்ங்கிற மோட்சமானது கிடைக்கும். இப்ப இதுவும் கஷ்டமாச்சே அப்படின்னு அடுத்த கஷ்டத்தை சொல்ற. இப்போ இதையும் எனக்கு பெருமாள் நடத்தி வைக்கிறாரு அப்படின்னு பெருமாளுடைய அனுகிரகத்தை நினைக்கிறார் என்று தாத்பரியம். எய்த்தார் 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 என்று இந்த அந்திமஸ்மிருதி பத்தி சொல்லச்ச அந்திம காலத்துல இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத வச்சு கடைசி காலத்துல மரண காலத்தை படுற கஷ்டத்தை எல்லாம் சேர்த்து சொல்ற. பக்கத்துல இருக்க ஜனங்கள் இல்லத்தாரும் புறத்தாரும் அப்படின்னா இவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்தை சேராதவர்கள் அவர்கள்லாம் வந்து தோ இவர் எய்த்தார் தோ இவர் முடிஞ்சிட்டார் தோ இப்ப ஆயிடுத்து இப்ப ஆயிடுத்து அப்படின்னு இதையே பேசிட்டு இருப்பான். பக்கத்துல இருந்து இவனை சுத்தி நின்றுட்டு இருப்பா கத்தின் இருப்பா இவன் மேல விழுந்து விழுந்து புரளுவாள். ஆனால் இதெல்லாம் எத்தனை தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ ஒரு பெயருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில உண்மத்தர் போல பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி இவன் இருந்து மேல மெதுவாக ஒரு அனுராகம் பொழியும்படியான ஒரு நிலை அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது அவன் மனசினாலே எம் பெருமானோடு ஒத்தே சென்று எம்பெருமானோடு சமான ஆகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் கூட சேர்த்து நினைத்தால் அப்ப நல்ல பாக்கியம் அவனுக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எய்த்தார் 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 என்று இல்லத்தாரும் புறத்தாரும் இல்லத்தார் வீட்டை சேர்ந்தவர்கள் புறத்தார் வெறும் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அந்த பக்கத்துல இருக்கிறவர்கள் இவர்கள்லாம் இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காளா இவனுடைய கடைசி காலத்துல எய்த்தார் 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 இவர் முடிஞ்சிட்டார் ஆயிடுச்சு டாக்டர் என்ன சொல்றார் அப்படின்னா டாக்டர் சொன்னார் இன்னும் ஒரு ஒரு வாரம் அதுக்கு மேல தாங்காதுன்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னு இதுதான் பேச்சு அவளுக்கு. இதோ இவர் முடிந்துட்டார் அப்படின்னு விருத்தனான இவர் இவர் முடிஞ்சுட்டா நல்லதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். ஆனா வெளியில சொல்லிச்சு ஐயோ பாவம் அப்படின்னு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் ஆச்சு வயசாச்சு இருந்து என்ன பண்ண போறார் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது சாட்சாசம் அழகா சொல்ற நெஞ்சிலே இஷ்டமாய் துக்க பாவனை பண்ணி இவன் முடிவது என்பது நெஞ்சிலே இஷ்டமாய் வயசா எடுத்து என்ன அவர்தான் போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மனசுல இஷ்டம். ஆனா வெளியில சொல்லச்ச ஏதோ துக்கம் இருக்கா மாதிரியாக பாவனை பண்ணி முடிந்தான் என்று சொல்லி கூப்பிட்டு கலங்க பண்ணுவார். அப்ப அவர்களாம் எய்த்தார் 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 தோ ஆயிட்டு தோ முடிஞ்சிட்டார் தோ முடிஞ்சிட்டார் அப்படின்னு இதை சொல்லிட்டு இருப்பான். எல்லாருமே வெளியில இருக்கா சொன்னா பரவாயில்ல இல்லத்தார் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா இப்படி சொல்லி மொய்த்து ஆங்கலரி முயங்க மொய்த்துனா கூடி அப்படின்னு எல்லாருமே ஒண்ணு கூடுவான். இவரை பாக்கிறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு வருவான். இவரை பாக்கிறதுக்கு வரல இவர் எப்படி போறாருன்னு பாக்கிறதுக்கு வரா இன்னைக்கு போறாரா நாளைக்கு போறாரா இன்னும் எத்தனை நாள் தாங்கும் மூணு நாள் தாங்கும் அப்படின்னா நான் மூணாம் நாள் வரேன் வரல மூணு நாள் முன்னாடி நான் வந்து என்ன பண்றது ரொம்ப சீரியஸா இருந்தா சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா அவர்கள் கூடி இருப்பது என்னன்னு கேட்டா கல்யாணத்துக்காக இல்லை இவருடைய மரணத்துக்காக மொத்த பேரும் கூடியிருக்கார். மொய்த்து ஆங்கு அலறி ஆங்குன்னா இவர் இந்த சரீரத்தை விட்டு போகும்போது உடனே அவர்கள் கதறுவார்கள். முயங்க முயங்கனா இவன் மேல விழுவார்கள் மயங்கு மயங்கி இந்த சரீரத்து மேலேயே விழுந்து இப்படி எல்லாம் பண்ணுவார்கள். தாம் போகும் போதும் ஆனா அவர்கள் எல்லாம் இப்படி பண்ணி இந்த கச்ச இந்த ஜீவாத்மாவானது இந்த சரீரத்தை விட்டு தானா போகும். உண்மத்தர் போல் பித்தே ஏறி அனுராகம் பொழியும் போது அந்த சமயத்துல
இந்த மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் மற்ற இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணாது அந்த மனசுங்கிறது வேலை பண்ணும் அந்த மனசுல பித்தே ஏறி அனுராகம் பொழியும் அனுராகம்னா ஆசைன்னு அர்த்தம் இப்போ இந்த துர்தசையில அப்பவும் அந்த மனசு ஆசையை விடாது ஏதோ ஒரு இடத்துல ஆசையை வச்சுதான் ஆகணும் அந்திம ஸ்மிருதி தசா அப்படின்னா என்னன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கும் போது ரகசியாமணியில இந்திரியங்கள் எல்லாம் தம் வேலையை நிறுத்தின அப்புறம் மனசு மாத்திரம் ஃபங்க்ஷன் பண்ணும் அதுதான் அந்திம ஸ்மிருதி தசா அப்பதான் பகவத் சாட்சா்காரம் வரும் அந்த பகவத் சாட்சா்காரத்தை அவன் வெளியில காமிக்க முடியாது ஏன்னு கேட்டா இந்திரியங்களை வேலை செய்யலையே வாயால சொல்ல முடியாது இது பெருமாள் சேவை கொடுக்குறான்னு சொல்ல முடியாது இல்ல கண்ணுல இருக்கக்கூடிய ஆனந்தங்கிறது வெளியே தெரியாது ஏன்னா கண்ணு மூடின்றோம் எல்லாம் மூடின்றோம் அந்த அந்திம ஸ்மிருதியில இவனுக்கு கிடைக்கிற பகவத் ஸ்மரணம் இல்ல பகவத் தரிசனம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒண்ணு இவனுக்கு தெரியும் ரெண்டாவது அந்த பகவானுக்கு தெரியும் வேற யாருக்குமே தெரியாது இது மனசுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த அந்திம காலத்துல மனசு மாத்திரம் வேலை செய்யும் இல்லையோ ஒரு க்ஷண காலம் தான் இருக்கட்டும் அது அப்ப அந்த மனசுல அனுராகம் நிறைஞ்சிருக்குமா ஒரே ஆசை இருக்கும் அந்த ஆசை யார் விஷயத்துல இருக்கும் அப்படிங்கிறத வேடிக்கை பொதுவாக எல்லாருக்கும் புத்திரர்கள் விஷயத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் மகனேன்னு மகனை தான் நினைச்சுட்டு இருப்பான் இல்ல பணம் பைத்தி பிடிச்சவனா இருந்தா பணத்துல ஆசை இருக்கும் இந்த பைசாவெல்லாம் என்ன ஆச்சோ என்ன பண்ண போறதோ அப்படின்னு அதுல ஆசை இருக்கும் அப்படி ஆசையும் விட முடியாமல் தவிக்கக்கூடிய அந்த ஒரு மோசமான ஒரு நிலை அந்த நிலையிலே எம் பெம்மானோடு ஒத்தே சென்று அங்கு உள்ளம் கூட அப்ப பெருமானோடு சேர்ந்து பெருமாளுக்கு சமமாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் ஸ்மரிக்கும்படியான ஒரு நிலை வந்ததானால் அங்கு உள்ளம் கூட அந்த மனசானது கூடுறது எம் பெம்மானோடு ஒத்தே சென்று பெருமானோடு சமமாக இருக்கும்படியாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளும்படியான இல்ல ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கும்படியாக மனசு தயாராயிற்று அப்படின்னு அனுராகம் பொழியும்படியான துர்தசையில் சித்தம் தெளிந்து மனசு ஆத்ம விஷயமாய் அப்படின்னு சாதிக்கிறார் சாட்சாத் சுவாமி அப்படி அதான் அந்திம தசை அப்படிங்கிறது அப்போ எம்பெருமானுக்கு சமமாக ஜீவாத்ம ஸ்வரூபம் அப்போ பாப்மா ஜரோ விவருத்தி விசோகோ விஜிகச்சா உபனிஷத் சொன்ன மாதிரியாக கர்ம சம்பந்தம் அற்றதாக ஞானஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக எம்பெருமானைப் போலவே ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு அந்த அனுசந்தானத்தோட இருந்தான்னா கோடிற்றாகில் நல்லுரைப்பே அப்படின்னு அப்படி ஆச்சுன்னா அது நல்லுரைப்பே அது நல்ல பாக்கியம் அப்படின்னு நல்ல வாய்ப்பு இது அந்த விஷயம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி கூடிற்றாகில் அங்கு உள்ளம் கூட கூடிற்றாகில் மனசு அது ஸ்மரிக்கும்படியா ஒரு அமைப்பு வந்ததுன்னா நல்லுரைப்பே அது நல்ல வாய்ப்பு அது அப்படின்னு அப்போ அவன் வந்து இதுக்கு ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவத்தை ஆத்மா ஆவிர்வாவம் அப்படிங்கிற ஒரு மோட்சத்தை அவன் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு அதுதான் அப்படின்னார் அதனாலே அந்திய ஸ்மரணமாக ஆத்மஸ்வரூபத்தை அதுவும் பகவத் ஸ்வரூபத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அவன் அனுசந்தானம் பண்ண வேணும் அதுவும் இருந்தாதான் ஆத்மா ஆவிர்வாவம் அப்படிங்கிற மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு பல விதத்திலையும் பார்த்தா இது துர்லபம் இது கிடைப்பது கஷ்டம் கிடைப்பது கஷ்டம்னு ஒவ்வொரு பாசத்தையும் சொல்லிட்டு வர்றதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய ஒரு பாக்கியத்தை அவர் நினைச்சு சொல்றார் எய்த்தார் 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 என்று இல்லத்தாரும் புறத்தாரும் மொய்த்து ஆங் அலறி முயங்க தாம் போகும் போது உன்மத்தர் போல் பித்தே ஏறி அனுராகம் பொழியும் போது எம் பெம்மானோடு ஒத்தே சென்று அங்குள்ளம் கூட கூடிற்றாகில் நல்லுரைப்பே கூடிற்றாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடற்பறவை உயர்கொடி எம் மாயனாவது அதுவதுவே வீடை பண்ணி ஒரு பரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடித் திரியும் யோகிகளும் உளரும் இல்லை அல்லரே இப்போ இந்த பாசுரத்துல ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்னு இருக்கு போன பாசுரத்துல சொன்னுடைய ஒரு தொடர்ச்சி ஒன்னு இருக்கு இதுல போன பாசுரத்துல என்ன சொல்றார் எம் பெம்மானோடு ஒத்தே சென்று அங்கு உள்ளம் கூட அப்படின்னு இருக்கார் பரமாத்மாவுக்கு சமானமாக ஜீவாத்மாவை
இவன் ஸ்மரித்துக் கொள்ள அப்படின்னு அர்த்தம். மனசுனாலே ஸ்மரித்துக் கொள்ள, அது என்ன? பரமாத்மாவுக்கு சமானமா ஜீவாத்மாவை சரித்தல். பரமாத்மாவே ஜீவாத்மா அப்படின்னு ஸ்மரிக்கலாமே, ரெண்டும் ஒண்ணுதானே. ஆத்மா ஆத்மா தானே ரெண்டுக்கும் பேர். இப்ப ரெண்டும் ஒண்ணும் சொல்லிட்டு ஜீவாத்மாவே பரமாத்மாவாகவே ஜீவாத்மாவை நினைத்தான் அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னா அது சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரம். அதாவது பாசுரத்தினுடைய தாற்பயம் பார்க்கும்போது ஓடிட்ராசில் நல்வரைப்பு அப்படின்னு கொள்ளும் நல்ல ஒரு வாய்ப்பு. ஆத்மஸ்வரூபமும் பரமாத்மஸ்வரூபமும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு அப்படி கிடைக்கிறது அப்படின்னா அது இருக்கட்டும், ஆனால் ஆடர் பறவை உயர்கொடி அப்படின்னு கருடத்வஜனான எம்பெருமானும் இந்த ஜீவாத்மாவும் ஒண்ணு அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா கூடாமை கூடினால் வரும். பாவமும் அபாவமும் ஒண்ணு அப்படின்னா அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணாகும். இருட்டும் வெளிச்சமும் ஒண்ணு அப்படின்னா அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணாகும். குளிர்ச்சியும் சூடும் உஷ்ணமும் ஒண்ணு அப்படின்னா அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணாகும். ஏன்னா பரஸ்பர விருத்தமான ரெண்டு எப்படி ஒன்னாக முடியும்? அதெல்லாம் போய் இப்ப ஒண்ணா இருட்டும் வெளிச்சமும் எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னா அதே மாதிரிதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாகுது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா அது அதுவே அது அதுதான். அந்த ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான், ஏன் ரெண்டுக்கும் போட்டு முடிச்சு போடுறங்க? அவளுடைய சொருபம் அப்படி அப்படியேதான் இருந்துருக்கு. அப்போ அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படிங்கிற பேச்சே வராது. அப்படி கூட சொல்லுவாளான்னா சில பேர் நீங்க சொல்றது நல்லா புரியுது, அப்படி கூட சொல்லுவாளான்னா சொல்றவா இருந்தால் இருக்கால் நாளைக்கும் வருவா. இது ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லி அவ ஏதோ ஒரு விதத்துல மோக்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுவா. முன்காலத்திலையும் சரி, எதிர்காலத்திலையும் சரி, நிகழ்காலத்திலையும் சரி, இறந்த காலத்திலையும் சரி, இது எல்லாம் வேற வேற ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதான் அப்படி அப்படின்னு சொல்லி ஓடித்திரியும் யோகிகளும் உலர் அவருந்தான் அப்படின்னு சில யோகிகள் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைங்கிறது இல்லையே, முன்னாடியும் இருக்கா இப்பவும் இருக்கா நாளைக்கும் இருப்பார்கள். அவர்கள் அப்படி சொல்லட்டும், ஆனால் அவர்கள் சம்சாரத்தில் இருப்பார்கள், நித்திய சம்சாரிகள் மாதிரி ஆயிடுவார்கள். பரமாத்மாவுக்கு சமானமாக ஜீவாத்மாவை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பரமாத்மாவே ஜீவாத்மா அப்படின்னு புரிஞ்சு கொள்வது சமானோ ஜோதிஷா அப்படின்னு ஒரு வசனம் எடுக்கிற சிவாச்சியர் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இப்போ கோடிட்ராகில் நல்லுரைப்பு அப்படின்னு ஒரு விஷயம், கூடாமையை கூடினால் ஆடர் பறவை உயிர் குடி எம் மாயனாவது அப்படின்னு அடுத்த விஷயம், அதுவதுவே அப்படிங்கிறது அடுத்த விஷயம். மூணு விஷயம் முதல்ல பார்க்கலாம். கூடிட்ராகில் நல்லுரைப்பு அப்படின்னு, நல்லுரைப்புன்னு நல்ல வாய்ப்புன்னு பார்த்தோம். நாம கூடிட்ராகில் அப்படின்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் சொருபைக்கியம் அப்படின்னு ஒருத்தருக்கு அது வந்ததுன்னா இது ஒரு வாய்ப்பாச்சே. முன்னாடி ஒரு வாய்ப்பு ஒன்று சொன்னார், முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா ஈத்தார் ஐத்தார் ஐத்தார் அப்படின்னு சொல்லும்போது அங்கு உள்ளம் கூட கூடிட்ராகில் நல்லுரைப்பே அப்படின்னார். ஒத்தே சென்று அப்படின்னு, இப்போ ஒத்தே இல்லாமல் ரெண்டும் ஒன்னேதான் அப்படின்னு ஒத்து இருக்கணும், ஒன்னா இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்னேதான் அப்படி ஒரு உள்ளம் கூடித்துன்னா என்னன்னு கேட்டா அது நல்ல, அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் அப்படின்னு பரிகாசமா சொல்றார். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? வாய்ப்புங்கிறது அப்படியும் கிடைக்கலாமே, இப்படியும் கிடைக்கலாமே. சில பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் தான் பரமாத்மாவும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு, அப்படின்னா நல்லுரைப்பு அப்படிங்கிறது சரிப்போ நல்ல வாய்ப்பு தான் வச்சுக்கோங்க அப்படின்னு பரிகாசமாக சொல்ற வார்த்தை இது. ரொம்ப மார்க் குறைஞ்சி வந்தா வச்சுக்கோங்க, எத்தனைடா மார்க் வாங்கினேன் அப்படின்னா நான் 15 மார்க் என்ன நல்ல மார்க் தான் பரவாயில்ல போ அப்படின்னு சொன்னா அது ஒரு பரிகாச வார்த்தை இல்லையா? அந்த மாதிரியா இப்படியும் ஒண்ணு வாய்ப்பு உங்களுக்கு வந்தா சரி வாழ்ந்தா அதுவும் நல்ல வாய்ப்பு தான் வச்சுக்கோங்க அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டா கூடாமையை கூடினால் ஆடர் பறவை உயிர் குடி எம் மாயனாவது, நான் வச்சுக்கணுங்க இல்ல ஜீவாத்மான்னு வச்சுக்கணும். ஜீவாத்மாவானவன் எம் மாயனாவது, அந்த மாயனான பரமாத்மாவாக ஆவதுங்கிறது கூடாமையை கூடினால் நடக்கும், கூடாதெல்லாம் கூடினா அப்ப இதுவும் நடக்கும்.
அதாவது கூடாத இருக்குல்ல இரவும் பகலும் அது கூடினால் இரவிலேயே பகல் வருமா பகல்லே இரவு வருமா வெளிச்சத்திலேயே இருட்டு வருமா இருட்டிலேயே வெளிச்சம் வருமா அப்படி கூடாதெல்லாம் கூடினால் அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படிங்கிறதும் கூடும் எந்த நடக்காது ஏன்னா அழகா ஒரு சொல்ற ஆடர் பறவை உயர் கொடி அப்படின்னு கருட வாகனாக இருப்பவன் கருட துவஜனாக இருப்பவன் ஆடல்னா ஆடுகிறேன்னு அர்த்தம் கருடன் ஆடிந்தே இருக்கா கொடியில இருந்தா ஆடுதான் ஆடுவேன் கொடி ஆடிட்டு தான் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் சந்தோஷத்தில் ஆடுகிறாராம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிற சந்தோஷத்தினாலே ஆடி பாடி இருக்கக்கூடியவர் அவர் பாட்டும் பாடுவார் சாமகானங்கள்லாம் பாடுவார் அப்படி இருக்கக்கூடியவர் கருத்மான் அந்த கருத்மானை தன்னுடைய வாகனமாகவும் தன்னுடைய துவஜமாகவும் உடையவன் எம்பெருமான் இந்த எம்பெருமானும் நானும் ஒண்ணு அப்படின்னா இது என்ன வேடிக்கை எம்பெருமானுடைய வைபவம் என்ன என்னுடைய வைபவம் என்ன கருட வாகனத்துல இருக்காருன்னா சகல வேத வேதாந்த வேத்தியன்னு அர்த்தம் ஏன்னா கருடங்கிறவன் வேதஸ்வரூபம் வேதஸ்வரூபமான கருட வாகனத்தை அதான் கருட வாகனங்கிறது விசேஷமா சொல்றோம் ஏன்னா வேதஸ்வரூபமே பகவானை கொண்டு வந்து நமக்கு காண்பிக்கிறது கருத்மாங்கிறவர் வேதஸ்வரூபம் அப்படின்னு வேதமே தான் சொல்றது பர்ணோசி கருத்மான்னு ஆரம்பிச்சு மந்திரம் எப்படி வேதஸ்வரூபங்கிறத விளக்குறது வேதமே விளக்கி காண்பிச்சு நமக்கு புரிய வைக்கிறது அந்த வேதமானது அந்த எம்பெருமானை தாங்குகிறது அதான் கருட வாகனம் தாங்கி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறது இதோ பாருங்க எம்பெருமான் அப்படின்னு நமக்கு சேவை பண்ணி வைக்கிறது வேதமே வேதம் நம்ம வாசிக்காட்டா கூட வேத ஸ்வரூபமான கருத்மான் வந்து பிரத்யட்சமா நமக்கு காமிக்கிறாராம் அப்படிப்பட்ட உயர்ந்த வாகனம் அது அந்த கருட வாகனனாக கருட துவஜனாக துவஜன்னு சொன்னது வாகனத்துக்கும் வச்சுக்கணும் ஏன்னு கேட்டா எது வாகனமோ அதுதான் துவஜத்துல இருக்கும் பொதுவாக அப்படிப்பட்ட எம்மானாவது அப்படிப்பட்ட எம்மா நிம்பிரமானாக நான் ஆவது அப்படிங்கிறது கூடாமையை கூட்டினா நடக்கும் இல்லாட்டா எப்படி நடக்கும் இதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு பாஷ்யத்தில அடிக்கடி எடுக்கிற ஸ்லோகம் பரமாத்மாத்மனோர்யோக பரமார்த்த இதீஷ்யதே மிச்சை திரவியம் ஹி நைதி திரவியதாம் யதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஸ்லோகம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ இது மிச்சயித்தது இது பொய் இது ஏன் அப்படின்னா எப்படி ஒரு திரவியம் வேற திரவியம் இப்படி ஒன்னா ஆக முடியும் ஜலமும் நெருப்பும் ஒன்னாக முடியுமா ஜலம் நெருப்பு ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா வேற திரவியம் வேற திரவியமாக ஆகாதே ரெண்டும் ஒன்னும் ஆகாதே ஜலமும் நெருப்பும் ஒன்னாகுமானால் இருட்டும் வெளிச்சமும் ஒன்னாகுமானால் அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாகும் அப்படின்னு அந்த விஷயத்தை பிடிச்சிருந்தான் இங்க நம்மாழ்வார் சாதிக்கிறேன் விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறேன் அந்நிய திரவியம் ஹி நைதி தத்ரவியதான் வேற திரவியம் இந்த திரவியம் எப்படி ஒன்னாக முடியுது சார் ரெண்டு வேற வேறையா இருக்கும் போது ரெண்டு எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னு கேட்கிறார் நமக்கே பிரத்யட்சமா தெரியறது இல்லையோ ஒரு திரவியம் இன்னொரு திரவியமாக ஆகாது ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படி இருந்துச்சு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஏன்னா வேதமே தான் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு சொல்றது அப்படி இருந்துச்சு ரெண்டும் ஒண்ணுன்னு வேதம் எப்படி சொல்ல முடியும் அதனால வேதத்தையும் இங்க சாட்சிக்கு கூட்டுக்கிற அந்த கருத்மாங்கிற ரூபத்துல அதனால என்ன கேட்டேன்னா அது அதுவே அப்படின்னு அது 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 அதுதான் ஜீவாத்மா ஜீவாத்மா தான் பரமாத்மா பரமாத்மா தான் இதையும் போட்டு ரெண்டையும் போட்டு செண்டு போட்டு மண்டையை குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றேன் இந்த பிள்ளானுடைய சீசுக்தி பார்க்கலாம் பரம புருஷ சமான ஆகாரத்தையா ஆத்மஸ்வரூபம் அனுசந்தேயம் என்று சொல்லுவானே தது அபின்ன மன்றோ என்று ரெண்டு ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டா பரமபுருஷனுக்கும் இவ் ஆத்மாவுக்கும் ஐக்கியம் கூடுவது பாவாபாவங்களுக்கு ஐக்கியம் கூடில் என்றோ பாவமும் அபாவமும் ஒன்றாகுமா இருக்குங்கிறதும் இல்லைங்கிறதும் ஒன்றாகுமா அதாவது இல்லை அந்த மாதிரிதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகாது அப்ப என்ன கேட்டா ஆதலால் அவனும் அவனே இவனும் இவனே அவன் இவனாக கூடாது எவ்வளவு அழகா சொல்றவன் அவன் அவன்தான் இவன் இவன்தான் அவன் இவன் அப்படின்னு சேர்த்து வச்சு சொல்லிடாதுங்கோ அப்படின்னு அது அதுவே அது அது அதுவா இருக்கு அதனால ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடாது பரமாத்மாவுக்கு சமமாக மோட்ச திசையில் ஆறான் சொல்லாமே தவிர பரமாத்மாவாகவே ஆறான் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கனே இவற்றை சொல்லுவார் சிலர் உளரோ எண்ணில் இப்படி கூட ஒருத்தர் சொல்லுவான் இருட்டும் வெளிச்சமும் உண்ணும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு வேதம் தானே சொல்றது ஜீவாத்மான்னு ஒருத்தன் இருக்கானும் வேதம் தான் சொல்றது பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கானும் வேதம் தான் சொல்றது அப்படிச்சே ரெண்டையும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் ரெண்டு ஒன்னா இருந்தா ரெண்டா சொல்லவே வேண்டாமே ஒன்னே சொன்னா போருமே ஒரே ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னா போர்மூல்யம் எதுக்கு ரெண்டு தனித்தனியா சொல்லுவான்
ஆனா இப்படி சொல்றாளே சில பேர், இப்படி கூட சொல்லுவாளான்னு ஒருத்தர் அப்படின்னு கேட்டா, அப்படி உண்டா அப்படின்னா உண்டனா இப்ப உண்டு மாத்திரம் இல்ல முன்னாடியும் இருந்தா இப்பவும் இருக்கா நாளைக்கும் இருப்பாள் அப்படின்னு நம்மாழ்வார் அதையே சொல்ற. வீடை பண்ணி ஒரு பரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடி திரியும் யோகிகளும் உளரும் இல்ல எல்லரே அப்படின்னு. அவெல்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, அவெல்லாம் ஒரு பரிசே வீடை பண்ணி ஒரு ஏதோ ஒரு பிரகாரத்தினாலே ஏதோ ஒரு விதமாக மோட்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத அவளே பண்ணி வச்சிருக்கலாம். மோட்சங்கிறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுங்கிற மாதிரி உட்காந்து யோசிச்சு பார்த்து மண்டையை கசுக்கி மோட்சங்கிறது இப்படிதான் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபமானது அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தோடு ஐக்கியமாகும் அப்படின்னா. நீ போய் பார்த்தியா நான் யாருக்காவது மோட்சம் கிடைச்சிருக்கா ஐக்கியம் ஆயிருக்கானா, ஏதோ ஒரு கற்பனையினாலே சொல்ற. வேதம் சொன்னபடி சொல்லணும் அப்படின்னு நியமம் இல்லாத போது அவனை வேதத்துல சொன்னபடியாக ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை அடைகிறான் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா. அது சொல்லாமல் தன்னுடைய கற்பனையினாலே சொல்லணும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு வழியெல்லாம் கண்டுபிடிக்கணும். அவா அந்த வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாளா, அதான் ஒரு பரிசே அப்படிங்கிறார். ஏதோ ஒரு விதமாக வீடை பண்ணி மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல அவ பண்ணி வச்சுக்கிறார் மனசுக்குள்ள, இதுதான் மோட்சம் அப்படின்னு. இப்படி ஓடித்திரியும் யோகிகள் மோட்சம் பண்ணி அப்போ அதுக்காக ஓடிந்து இருக்கா. இப்போ சம்சாரத்தில் எப்ப மோட்சம் கிடைக்கும் அவளுக்கும் தெரியாது, இதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியம் வரணும்தான் மோட்சம். அந்த மோட்சம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அதான் புரியவே இல்லை. ஏன்னு கேட்டான்னா அந்த சித்தாந்தப்படி எப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு அப்படிலாம் வராது. ஒருத்தருக்கு மோட்சம் மோட்சம் தான் எல்லாருக்கும் மோட்சம், அப்படி அந்த மோட்சம் யாருக்கும் வரல இன்னுங்கிறான். யாருக்கோ ஒருத்தருக்கு வரப்போறது, அது எப்ப வருங்கிறது தெரியாது, எப்ப வரும் என்னைக்கு வரும் யாருக்கு வரும் எதுவும் தெரியாது. ஏன்னு கேட்டா அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் அந்த ஐக்கியங்க மோட்சம் வந்துருத்துன்னா அப்புறம் ஒரு ஜீவாத்மாவுமே இருக்காது அப்படிங்கறதுதான் சித்தாந்தம். அப்படின்னா சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கவா இருக்கா, அதனால அவன் என்ன பண்றா இப்ப இருக்கிறவளை என்ன பண்ண முடியும் கேட்டான்னா, சம்சாரத்தை ஓடிண்டே இருக்க முடியும் அவ்வளவுதான். யோகிகள் பெயர் வச்சுட்டு ஓடி திரியும் யோகிகளும் உளரும் அப்படிப்பட்ட யோகிகளும் இருக்காள் எப்பவும். எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் முன்காலத்திலையும் இருந்தால் எதிர்காலத்திலையும் இருப்பா, நிகழ்காலத்திலும் இருக்கா முன்காலத்திலையும் இருந்தான்ட்டா, எல்லா காலத்திலும் அவள்லாம் இருந்துட்டு இருக்கா. ஏன்னா உபனிஷத்துக்கு வந்த போது அப்பவே இருக்கா. ஏன்னா வியாசர் சூத்திரம் எழுதினார், அந்த சூத்திரத்துக்கு தான் வந்து சீபாஷ்யத்துல பாஷ்யம் சாதித்தார். இது தெரியும் நமக்கு, வியாசர் சூத்திரத்திலயும் இந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. மற்ற பேருடைய கருத்துக்களாக வியாசர் காமிச்சிருக்கார். உத்கிரமிஷத ஏவம் பாவ ஆதித்ய அவுடுலோமிஹி அப்படின்னு ஒரு சூத்திரம், அவுடுலோமின்னு ஒருத்தர் அவருடைய மதத்தை சொல்ற, வியாசருக்கு முன்னாடி இருந்த ஒரு 9-10 பேருடைய மதத்தை சொல்ற வியாசர். அதுல அதுல எல்லாத்தையும் வியாசர் எடுத்துப்பாரு நிர்பந்தம் கிடையாது. வியாசர் சித்தாந்தம் சொல்ற, எப்படி ஆனா நம்ம பாஷ்யக்காரர் சித்தாந்தம் சொல்றாரோ அந்த மாதிரி முதல் முதல்ல அந்த காலத்துல மற்ற மகரிஷியெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சொல்ல வியாசர் தான் சித்தாந்தம் காமிச்சார். அதுதான் வேதாந்த சூத்திரம், அதை பின்பற்றிதான் பாஷ்யக்காரர் பாஷ்யம் சிவாஷ்யம் சாதிச்சிருக்க. அப்ப அந்த வியாசர் அவுடுலோமி மதம் பாதேரி மதம் அப்படின்னு சில மதங்கள் எல்லாம் சொல்றாரு. அவனா இதைதான் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஜீவாத்மாங்கிறது பரமாத்மா தான், அது தனியா கிடையாது, இது பரமாத்மாவோட இப்ப தனியா இருக்க மாதிரி தெரியுது, இது ஐக்கியத்தை அடையும் அதுதான் மோட்சம் அப்படின்னு இந்த கருத்துகள்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. வியாசருக்கு முன்னாடியே இருந்திருக்கு இந்த கருத்துகள், வியாசரே இருந்து அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றாரு. அப்புறம் எது இறந்த காலத்திலையும் இருக்கு நிகர் காலத்திலையும் இருக்கு. நம்மாழ்வார் எழுந்த போது அந்த கருத்து வச்சிருந்தா நிறைய பேர் இருந்தா, இனிமே பின்னாலும் இருப்பான்னு விட்டார் ஆழ்வார். இனிமேலும் அப்படி வருவா நிறைய பேர், ஏன்னா நம்மாழ்வாருக்கு அப்புறம் தானே ஆதிசங்கரர் முதலானவர்கள்லாம் வரப்போறா. அதனால எதிர்வும் எதிர்காலத்திலையும் உண்டுன்னு முதல்ல அதை போட்டேன். ஏதோ ஆழ்வார் வந்து பாட்டு பாடினார் அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிடாது, இன்னும் பின்னாடியும் இந்த கதையை பேசிட்டு தான் இருப்பான். எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடி திரியும் யோகிகளும் அப்படியே இந்த விஷயத்தை முன்காலத்தையும் முன்காலத்தையும் ஓடி திரியும் யோகிகள். ஏன்னா அவளே மோட்சம் ஒண்ணு கட்டி வச்சிருக்கா இல்லையா, அந்த மோட்சம் யாருக்கு கிடைக்கும்னு தெரியாத இருக்க இல்லையா, அதனால இந்த சம்சாரத்திலேயே இப்படி ஓடி 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 மோட்சம் கிடைக்காம அல்லாடின்னு இருக்கக்கூடிய யோகிகளும் அவள் யோகிகள்னு பரிகாசமா சொல்ற, அவரும் உலர் யோகிகளும் உலரும் அப்படின்னா உலருன்னா அந்த ஊங்கல வெறும் அலங்காரமா வச்சுக்கணும், அதுவும் உள்ளதான். இல்லை எல்லாரே இல்லை என்பது கிடையாதுன்னு அர்த்தம், உடலும் உண்டோ இல்லையோ இல்லைன்னு கிடையாது அப்படின்னு, முன்னாடி இருந்திருக்காளா இல்லையா இப்பவும் இருக்காளா இல்லையா அன்னைக்கும் இருக்கதான் இருப்பா, அதனால அவர்கள்லாம் இருக்கும், அப்படி இருப்பா
காரணம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருப்பா. ஆனா எப்போ பாவமும் அபாவமும் ஒன்னாக முடியாதோ அந்த மாதிரி இதுவும் அதுவும் ஒன்னாக முடியாது. அதனாலே பரம புருஷனுக்கு பரமாத்மாவுக்கு சமானமாக ஜீவாத்மா ஆகலாம், மற்றவர் மோட்சத்துல பரமாத்மாவே ஆறான் அப்படிங்கிறது வராது. விளாசிச்சுட்டு பார்க்கலாம். ஆதலால் அவனும் அவனே, இவனும் இவனே, அவன் இவனாக கூடாது. இங்கனே இவற்றை சொல்லுவார் சிலர் உளரோ என்னில் ஸ்வமதி பரிகல்பித நிர்மூல அத்வைதவாதிகளான குதிருஷ்டிகள் என்றும் உளர் என்கிறார். குதிருஷ்டிகள் பெயர். ஆனா தன்னுடைய புத்தியினாலே சிலதெல்லாம் கல்பிச்சு வச்சு சொல்றவர்கள் அவரெல்லாம் என்னைக்கும் இருக்க, அன்னைக்கும் இருக்கா, என்னைக்கும் இருக்கார். அதனால அவெல்லாம் எப்பவுமே இருக்கா, காலத்திரயத்திலையும் உளர் இன்னைக்கும் இருக்கா. நமக்கும் தெரியும், நிறைய பேர் இருக்கா. பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்குதான் மனுஷா குறவா இருக்கா. அதனால அவளே ஒரு கல்பனை பண்ணி அதையே எப்படி சொல்லிட்டு இப்படி சம்சாரத்துல அவளை சம்சாரத்துல இருக்கதான் ஒத்துக்கிறான். எங்களுக்கு மோட்சம் கிடையாதுன்னு அவளே ஒத்துக்கிறேன், எங்களுக்கு மோட்சம் எல்லாம் கிடையாது அப்படின்னு. கோடிற்றாசில் நல்லுரைப்பு கூடாமையை கோடினால் ஆடல் பறவை உயர் கொடி எம் மாயனாவது அது அதுவே வீடை பண்ணி ஒரு பரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடி தெரியும் யோகிகளும் உளரும் இல்லை அல்லரே. இல்லை என்பது அல்லவே அர்த்தம். அவ அப்படிப்பட்டவர்களாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைங்கிறது கிடையாது. அவெல்லாம் இன்னைக்கு இருந்துட்டு தானே இருக்கார். உளரும் இல்லை அல்லராய் அப்படின்னு 10வது பாசனம். இது கடைசி பாசனம். இதுல அடுத்த விஷயம் வேற விஷயம் வருது. இன்னைக்கு நாம வந்து இந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம் அப்படிங்கறத பத்தியாக நம்ம சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். எல்லாமே வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆசாதித்யேன பானாத் ஹ்ருதி ச விபுதயாலம் மஹிம்னா பரத்வாத் மாதுர்யாத் தேஹ தேஹ்யாதிஷு ஜகததயா ஸ்வஸ்வரூப பிரகாசாத் அந்யஸ்மிருத்யாப்யபாவாத் அந்தியஸ்மிருத்யாப்யபாவாத் ஸ்வபரம புருஷைக்ய ப்ரமத்வம்சகத்வாத் ஞானாத் ஞான பிரதத்வாத் பிரகடயதி ஹரிஹி பும்சி தாஸ்யம் சுமூச்சே. ஜீவாத்மாக்கள் எனக்கு தாசர்கள் அப்படிங்கிறத எம்பெருமான் காட்டித் தருடுகிறான். அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை எம்பெருமான் காட்டித் தருள அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். பரமாத்மாவுக்கு விசேஷமாக ஜீவாத்மா இருக்கிறதை அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்து இருக்கும். இப்ப இன்னைக்கு பாசுரத்துல ஸ்வஸ்வரூப பிரகாசாது அப்படிங்கிறது மூணு பாசுரத்துல சேரும் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சுரூபத்தை, அதாவது ஆத்மஸ்வரூபத்தை, ஜீவாத்மஸ்வரூபத்தை பிரகாசம் பண்ணி வைக்கிறவன் எம்பெருமான். அதை அடுவே வீடு வீடு வேற்றின்பம் தானும் அது தேறி அப்படின்னு. ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம் தான் மோட்சம், அந்த சுகம்தான் மோட்ச சுகம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால ஸ்வஸ்வரூப பிரகாசத்தை பண்ணி வைக்கிறவன் எம்பெருமான். அப்புறம் அந்தியஸ்மிருத்தியாப்பிய பாவா, அது அந்தியஸ்மிருத்தின்னு சொல்லக்கூடிய கடைசி ஸ்மிருதி, அதனாலே அடையப்படக்கூடியவன் அப்படிங்கிறதே நாம 8வது பாசுரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்வபரம புருஷைக்கிய பிரமத்வம்சகத்வாது, நானும் பரமபுருஷனும் ஒண்ணு அப்படிங்கிற ஐக்கிய பிரமம் இருக்கும், ஒண்ணுங்கிற பிரமம், அதை நாசகத்வாது, அதை நாசனம் பண்றவன் எம்பெருமான். அந்த பிரமம் வரும் பொதுவாக, பொதுவாக இப்படி அங்கங்க பேசுறதெல்லாம் கேட்டாலும் இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு புக்கு பார்த்தாலும், அப்போ அந்த மாதிரி பிரமம் வரும் நமக்கும். ஓ எல்லாம் ஒன்று தான் போல இருக்கு, கடைசியில் ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் ஒன்று தான் போல இருக்குன்னு தோணும். ஆனால் எம்பெருமானை ஆசிரியத்தவர்கள் அந்த பிரமத்தை கிட்ட கூட நெருங்க விட மாட்டார்கள். ஏனால் எம்பெருமானுக்கு தாசன் நான், அவன் சுவாமி அப்படிங்கிற அடிப்படை வித்தியாசம் உண்டு, உபநிடத்திலேயே இருக்கு. ஈஸ்வரன் அவன், ஜெகத்தை சிருஷ்டித்தவன் அவன், ஜெகத அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் அவன். நாம் எல்லாம் எம்பெருமாளே ஆளப்படுபவர்கள், அவனுடைய தாசர்கள், அவனாலே மோட்சம் பெறுபவர்கள், மோட்சத்தில் அவனை அடைய வேண்டியவர்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் வேதமே சொல்றபடினால இப்போ வந்து அந்த பிரமங்கள்லாம் நமக்கு கிடையாது. ஸ்வ பரம புருஷ ஐக்கிய பிரம துவம்சகத்வாது, நானும் பரமபுருஷனும் ஐக்கியம் அப்படிங்கிற பிரமத்தை எம்பெருமான் ஒளித்தருளுகிறான். ஞானாஜான பிரதத்வாதுங்கிறது அடுத்த பாட்டுல பார்க்கணும். பிரகடயதி ஹரிஹி பும்சி தாஸ்யம் சமூச்சே, இப்படியாக ஆத்மஸ்வரூபத்தை புரிய வைத்து தன்னுடைய தாசபாவத்தை எம்பெருமான் புரிய வைக்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய அனுகிரகம் ஔதாரியம் அதிலே ஆழ்வார் ஈடுபடுகிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.